மூவியோட ஸ்டார்டிங்கில் சாமர்செட்டுங்கிறவன் ஒரு பெரிய டிடெக்டிவாக இருப்பான், சீனியர் டிடெக்டிவ். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ தான் ரிட்டையர் ஆகிற டைமில் இருப்பான். அவனை ஒரு நாள் கூட நிம்மதியாக எழுந்துக்க விட மாட்டாங்க. எனி டைம் ஏதாச்சும் ஒரு மர்டர்னு சொல்லி கால் வரும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கால் இவனுக்கு வந்திருக்கு. அதில் மர்டர் நடந்த இடத்துக்கு போகிறான். அங்கே மர்டர் எப்படி நடந்திருக்குன்னா, அவங்க ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில் ஒய்ஃப் வந்து அவரை சுட்டுட்டு இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டை. அவர் ரத்த வெள்ளத்தில் மிதக்குவார். அம்மா ஏன் இதை கொண்டாங்களான்னு சொல்லி கேட்டால் அன்பு அதிகமாக வச்சதுனால கொண்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டிரெக்டிவ் உள்ளே வராரு. அவர் இப்போ தான் புதுசாக ஜாயின் ஆகிறாரு. இவருடைய நேம் டேவிட் மில்ஸ். இவர் வந்து இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. இவர் வந்துட்டு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பார். அம்மா நீங்கள் ஏன் இங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வில்லியம் வந்து வில்லியம் சாம்சன் கேட்குறாரு, அம்மா நீ ஏன்ப்பா இங்கே வந்தேன்னு கேட்க, நீங்கள் ஏன் வந்தீங்களோ அதுக்காக தான் நானும், காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, கேட்க எனக்கு டைமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாளும் தூங்க விடாமல் காலையில் எங்கிட்டையும் கால் பண்ணி வர வச்சிடறாரு. அன்றைக்கி சம மழை வந்துட்டுருக்கு. அந்த மழையிலேயே கொலை நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன கொலை நடந்திருக்குன்னா, ஒருத்தன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாஸ் மேலே மூஞ்ச விழுந்து இறந்துட்டுருப்பான். அதுவும் ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. உள்ளே போய் பார்க்குறாங்க, டார்ச் அடிச்சு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அவன் பார்த்தா ரொம்ப பெரிய சைஸில் மாமிசம் மலையாக இருக்கான், நல்லா தின்னே பிடித்திருப்பான் போல் அந்த மாதிரி இருக்கான். அவன் வந்து இது வந்து தற்கொலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது, அவனுடைய காலையும் கையும் யாரோ கட்டி போட்டு அவனை கண்டினியூஸாக சாப்பிட வச்சுருக்காங்கன்னு. அவனுடைய ஃபேஸ் வந்து அந்த சாஸ் மேலே விழுந்து இறந்துட்டுருப்பான். அவன் பார்த்ததில் அவனுடைய பாடி ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இவன் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டுருக்கான். இதுக்கான ரிசல்ட்டை வந்து அவங்க மேல அதிகாரிகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்காக அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போவாங்க. அவனுங்க செக் பண்ணி பார்த்ததெல்லாம் சொல்லிவிடுவாங்க, இந்தமாதிரி 12 hours இந்தமாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவனும் ரிப்போர்ட் கொடுத்துருவானுங்க, இந்தமாதிரி 12 hours கண்டினியூவாக சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. பின்னாடி வந்து யாரோ கண்ணை வச்சு மிரட்டியிருக்காங்க, நீ சாப்பிடலனா அவனை சுட்டுவான்னு சொல்லிட்டு. அதுக்காகவே அவன் சாப்பிட்டு இருக்கான் இவ்வளோ நேரமாக. தொடர்ந்து 12 மணி நேரம் சாப்பிட்டதுனால அவனுடைய தொண்டை குழல் வந்து பெருசாகி அவன் அப்படியே இறந்துட்டுருக்கான்னு சொல்லி சொல்லுவான். இது இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த சாம்செட்டுக்கும் மில்ஸுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. என்ன வாக்குவாதம்னா, இந்த கேஸை பற்றின வாக்குவாதம் தான். அப்போது கேப்டன் சொல்கிறாரு, நீ வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் 6 நாளில், அதனால் இதை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே இன்னொரு டெத்து நடந்திருக்கு. அது யாருனா லாயர் கோல்டு இறந்துட்டுருப்பாரு. அவர் இறந்த இடத்துக்கு மில்ஸ் போயிருப்பான். மில்ஸ் போயிட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பான். செக் பண்ணிவிட்டு டிவி பார்த்துருப்பான், அந்த டிவியில் என்ன நியூஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ கீழே வந்து பார்த்தா கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். கிரீட்னா வந்து இந்த ஏமாத்துவாங்கல்ல, அதை பற்றி சொல்கிறது தான். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபோட கண்ணில் வந்து ரெட் கலரில் பிளட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க. கேப்டன் கிட்ட சொல்லும்போது அதை வந்து சாம்செட்டு வந்து அவனுடைய ரூமில் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இவர் வந்து கேட்குறாரு, ஆமாம் இந்த கேஸை பற்றி உனக்கு எதனால் தெரிஞ்சுதானே. இல்லை நான் இந்த கேஸ் எடுக்கிறதா இல்லை, இது சைக்கோ கில்லர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, கண்டினியூஸாக இந்தமாதிரி கொலை நடக்கும்னு சொல்கிறான். சரி நீ சொல்கிறது எப்படி நம்புறது, சரி இந்த கேஸ் மட்டும் முடிச்சு கொடுத்துருப்போம், நீ ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இந்த இங்கே கிடைச்ச எவிடன்ஸ்னு சொல்லி ஒரு எவிடன்ஸை தரான். இவனும் அந்த வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு எவிடன்ஸை செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இன்னும் இந்த ஃப்ரிட்ஜு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வித்தியாசமான பொருள் எதுவுமே இல்லை, வெறும் சாஸ் மட்டும்தான் இருந்தது. கீழே குனிஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு நகம் கீரண மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அதை வச்சு பார்க்கறான், கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதை திறந்து பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கேயும் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதோடைய ரிப்போர்ட்டை ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது தான் சொல்கிறான். இது வந்து அன்னியன் படம், இந்த படத்தை பார்த்தா அன்னியன் அந்த எடுத்திருப்பாங்க போல். இதில் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இது வந்து ஒரு பைபிள் மாதிரி ஒரு புக்கில் வருது. இதில் வந்து 7 விஷயம் இருக்குது. இந்த 7 விஷயத்துக்காக தான் இவங்களை கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 7 மேட்ச் பண்ணி காட்டிகிட்டு இருக்கான். காட்டுனதும் நான் வந்து வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் டாக்ஸி டிரைவர்கிட்ட போயிட்டு என்னை வந்து எங்கன்னா தூரமாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லிடுவான். தூரமாக எங்கே போகிறானா, லைப்ரரிக்கு போகிறான். லைப்ரரியில் அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ இங்கே எங்கே வேணாலும் உட்காந்து படி, எந்த புக் வேணாலும் படி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அவனும் இந்த கொலையும் சம்மந்தப்பட்ட அந்த புக்கு எடுத்து இது என்னென்ன பாவம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஹெல்லில் நரகத்தில் இருக்க தண்டனைகளை பொறிச்சு அந்த நிறைய புக்ஸ் இருக்கும், அதை மொத்தத்தையும் ரெஃபர் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டுருப்பான். மறுநாள் என்னென்னா, இவனுக்கு வந்து வேலையிலேருந்து மில்ஸோட ரூம் போயிட்டு உட்காந்து எழுதிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பான். இவன் மில்ஸ் உள்ளே வந்த பிறகு, இல்லை பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லும்போது இவன் வந்து, இல்லை நீ உட்காருப்பான்னு சொல்லிட்டு வேற ஒரு டேபிளில் உட்காந்துடுறான். அப்போது ஒரு கால் ஒன்று வருது. எனக்கு கால் வராதுப்பா, உனக்கு தான் யாராச்சும் பண்ணியிருப்பாங்க மில் அப்படின்னு சொன்னோன்னே மில் எடுத்து பேசுகிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு எப்போ வரும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, சாம்செட்டு கூட கொடு அப்படின்னு சொன்னோம். எனது அவர்கிட்ட என்ன பேச போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோனை தராங்க. அவர்கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டின்னருக்கு வர சொல்லியிருக்காங்க. இவரும் டின்னருக்கு கிளம்பி போகிறாரு. போனதும் இவரை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃப்க்கு ட்ரேசி இவங்க ஒய்ஃப் நேமு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. எங்களுக்கு யார் மேலே நினச்சேன், நீங்களாச்சும் வந்தீங்களேன்னு சொல்லிட்டு, சரி நான் பசங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மில்ஸு போயிடுறான். யாரா பசங்கன்னு பார்த்தா அங்கே இருக்கிற நாயை கொஞ்சிட்டு இருக்கான். 2 நாயை வச்சுருக்கான், அந்த 2 நாயும் கொஞ்சிட்டு இருக்கான். அப்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்க, இல்லை எனக்கு என் தொழிலுக்கு மேரேஜ் செட் ஆகுது, அதுவும் இல்லாமல் எனக்கும் மேரேஜ் செட் ஆகுதுன்னு சொல்லும்போது, வேணா உங்கள் வீட்டுக்காரர் கேட்டு பாருங்களான்னு சொல்கிறதுக்கு, அவரும் ஆமாம் ஆமாம் அந்த அதுக்கு எதனா செட் ஆகுதுன்னு சொன்னோன்னே எல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னென்னா சப்வேல ட்ரெயின் போகுது, இந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு மேலே தான் வீடு இருக்குது, ஏன் இதை அப்பயே மாற்றத்தானேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ கேஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேஸை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு சின்ன க்ளூ ஒன்று கிடச்சிருது, அதனால் மிட் நைட்லேயே எழுந்து கோல்டோடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபோட கண்ணில் அந்த பிளட் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதுக்காக அவங்கள பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க. மிஸ் ஒய்ஃப்னு கேட்க ஆமான தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்னால் இப்போது எதுவுமே சொல்கிற நிலைமையிலாம் இல்லை, என்னால் முடியலன்னு சொல்லும்போது, இல்லை இதை பார்த்து ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஆர்ட் ஒன்று இருக்கும், அந்த ஆர்ட்டை பார்த்துட்டு இல்லையே இந்த ஃபோட்டோ இப்படி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லணுன்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு அங்கே போகிறாங்க. கொலை நடந்த இடத்துக்கு, கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த போஸ்டரை கிழிச்சு கூட பார்த்துருக்காங்க, ஆனால் அதில் ஒரு எவிடன்ஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதோடய செவத்தில் ஏறி பார்க்குறாங்க. செவத்தில் ஏறி பார்த்தா அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணிகிட்ருக்கும் போது தான் தெரிய வந்தது அதில் ஃபுல்லாக ஏதோ எழுதியிருக்காங்கன்னு. என்ன எழுதியிருக்காங்கன்னா ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் இது வந்து கொலகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இது யாரோட ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கும்னு தெரியுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்லேயே படுத்துடுறாங்க. காலையில் அவங்க கேப்டன் வராரு, இது யாரோடதும் கண்டுபிடிச்சாச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இது யாரோடதுன்னு சொல்லிட்டு பார்த்தா விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இருக்கும். அவனுக்கு வந்து மன வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நிறைய கொலை பண்ணியிருக்கான், ட்ரக்ஸ் அடிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே நிறைய கேஸ் இருக்கும். அதனால் அவன் வீட்டை சோதனை பண்ணுறதுக்காக எல்லா போலீஸும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. எல்லா போலீஸும் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போகிறோம், டிடெக்டிவ் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு டிடெக்டிவை வெளியே நிற்க வச்சுட்டு இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் எதையோ பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு டிடெக்டிவ் வாங்க உங்களை தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே மில்ஸும் சாம்சட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் தான் தெரியுது ஒருத்தன் அப்படியே ஃபுல்லாக எலும்புமா படுத்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய லெஃப்ட் ஹேண்டையும் காணும். அவனுக்கு மேலே ஸ்லோத்துன்னு சொல்லி ஒரு ஸ்லோகனாக எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே இது மூணாவது கொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பிக்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்ததில் இது வந்து மாதக்கணக்காக ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்ல மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு. இவனை எப்படி இவன் யார், இவன் விக்டர் தான், ஆனால் எப்படி இவனுக்கு டேஜ்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவனுக்கு உயிர் இருக்கும், மெடிக்கல் மிராக்கலாக இருக்கும், இவனால் நம்பவே முடியாது. அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்க சாம்சட்டி மில்ஸ் ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறான். அதை பார்த்த மில்ஸுக்கோ வந்து ஒரே அடி காது மாதிரி அடிச்சு வெளியே அமுச்சு விட்டுடுறான். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க எப்படினா இறந்தாங்க அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் ஒன்று வந்து சாம்சட்டுக்கு, யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்ஸோட ஒய்ஃப் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டுமாரோ நீங்கள் ஃப்ரீயா, எனக்கு மனசு விட்டு பேச ஆளே இல்லை, உங்ககிட்ட பேசணும் போல இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஆமாம் எதுக்கு என்ன வர சொன்னான்னு கேட்டதுக்கு அப்போது ட்ரேசி சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க, இல்லை எனக்கு பாதி கல்யாணம் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோரியை சொல்கிறான். அப்போ ட்ரேசி சொல்கிறாங்க, இப்போ வந்து எனக்கும் மில்ஸுக்கும் குழந்தை பிறக்க போகுது, அது வந்து இந்த சொசைட்டியில் வளர்க்குறதுக்கு நல்லதா இல்லையான்னு கேட்கறதுக்கு என்ன கேட்டேனா வேணான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா இந்த சொசைட்டி வந்து இப்போ ரொம்ப கெட்டு போயிருக்கு, இந்த நேரத்தில் இது வந்து தேவையில்லாதது தான் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் தான் இது அப்படின்னு சொல்லுவான். அடுத்து என்னென்னா ஆஃபீஸில் ஃபுல்லாக அந்த ஏழு விஷயத்தை தான் எழுதி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சிட்ருப்பாங்க. சரி நம்ம வேலையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. உங்ககிட்ட காசு இருக்கா மில்ஸ்னு கேட்க, மில்ஸும் இருக்குன்னு சொல்கிறான். அப்போது ரெண்டு பேரும் போகிறாங்க. போயிட்டு அந்த லைப்ரரின்னு வரான், அவங்ககிட்ட அந்த காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆமாம் எதுக்கு அந்த ஆளுகிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறீங்க, தேவையில்லாத பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும் போது அப்போ தான் இவன் சொல்லுவான், எஃபிஐ வந்து யார் யார் என்னென்ன புக்ஸ் லைப்ரரியில் படிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் அவன் யாருன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வாங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த லிஸ்ட்டும் அவனுக்கு கிடைக்குது. அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி படிக்கிறான். படிக்கும்போது என்னென்னா நிறைய புக்ஸை ஒருத்தன் தான் எடுத்திருக்கான், இந்த கொலைங்க அது சம்மந்தமான புக்ஸாக தான் படிச்சிருக்கான். அவனுடைய நேம் வந்து ஜான். அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இது உண்மைதானா தேவைதானா, கதவு வச்சு உள்ள பிள்ளை அனுக்கும் போது நம்மகிட்ட வாரண்ட்டில் வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது கதவை தட்டுறாங்க தட்டுறாங்க, ஆனால் அவன் திறக்கிற மாதிரியே தெரியல. அப்போ யாரோ தூரமாக நடந்து வராங்க. அதை வரானே அவனாக தான் இருப்பான் போல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் கன் எடுத்து போட்டுன்னு சுட்டுடுறான். இவனுக்கு ரெண்டு பேரும் பயத்தில் கீழே குனிஞ்சிடுறானுங்க. அவனை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கானுங்க. மில்ஸ் வேகமாக ஓடுறான் இல்லறத்தான், ஆனால் சாம்சட்டால் ஓட முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் வயசானவன். ரெண்டு பேரும் சேஞ்சிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் வேகமாக இன்னொரு இடத்துல போயிட்டுருக்கான். வெளியே மழையை வந்துட்டுருக்கு. அப்போது இவன் அந்த ஜான் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த ஜான் சும்மா இது அவனை மூஞ்சி மேலே ஒரு போட்டு போட்டு அவனை படுக்க வச்சு கன் எடுத்து அவனுடைய தலைமலை வச்சுட்டான். இனிமேல் என் பிரச்சனையில் வந்தானே அவனை சுட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவனுடைய லெஃப்ட் ஹேண்டும் உடச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். உனக்கு உயிர் பிச்சை போடுறேன்னு சொல்லிட்டு இவன் நேராக டேவிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்த வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டை எப்படியாச்சும் உடைச்சாகணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் சாம்சட்டுக்கும் சண்டை வருது. ஆனால் இது வந்து வாரண்ட் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போது ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கேட்காம ஒரே உதவி உடச்சி டோரை உடச்சிடுறான். போலீஸ் கேட்டால் என்ன சொல்லுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட காசு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போது
மில்லர் வந்து இவங்கிட்ட கேட்பான். இவங்கிட்ட கேட்ட உடனே இவன் இருக்குன்னு சொன்னோடனா ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்ல வச்சு அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சுட்டு அந்த ஜானுடைய வீட்டை போயிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், சம்மந்தமே இல்லாத பொருள்லாம் நிறைய இருக்கும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். போய் பார்த்தா ஜான் தான் பண்ணியிருப்பான். ஜான் சொல்லுவான், உன்னை அடித்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, நான் மறந்துட்டேன்னு சொல்லும்போது, ஆனால் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்னு கோவத்தில் சொல்லும்போது அவன் முடிஞ்ச என்ன பிடி நீ செம்ம ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுருவான். அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுவான். சாம்செட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது போதும் நமக்கு எவிடன்ஸ்ன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது டேவிட்டு இங்கே வா இங்கே வான்னு சொல்லி மில்ஸு கூப்பிடுவான். எங்கடான்னு சொல்லிட்டு சாம்செட்டை உள்ளே போய் பார்ப்பான். உள்ளே போய் பார்த்தா அவனுடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுவான், அப்படின்னா நீ நம்மளை ஃபோட்டோ எடுத்தான் இல்லையா, அவன் தான் இதை பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மில்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கான். அதனால் அவனை ஒருத்தவங்கிட்ட சொல்லி வரைஞ்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு கடையில் கொடுப்பான். இவன் வந்து உங்கள் கடையில் தான் வாங்கியிருக்கான், அந்த பில்லு வந்து அவங்க வீட்டில் இருந்ததுன்னு கேட்கும்போது ஆமாம் அவர் பில்லு இருந்ததுன்னு சொல்லுவான். இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிளப்பில் ஒரு டெத்து ஒன்று நடந்துருக்கும். அந்த இடத்துல லஸ்ட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கும். அந்த ஏழில் இதுவும் ஒன்று போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருப்பான். பக்கத்தில் ஒருத்தன் உதறிட்டு பேசிகிட்டு இருப்பான், உண்மையை சொல்லி அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுவான். என்கொயரி பண்ணும்போது அங்கேருந்து அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சும்மா தான் வந்தேன், ஆனால் அவன் என்னை மேலே கண்ணை வச்சு அந்த கண்ணை மிரட்டி அதனால் நான் என்ன பண்ணேன் அவன் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் பதட்டத்தில் நடுங்கும் போது சரி நீ போன்னு சொல்லி அவனையும் விட்டுடுவாங்க. என்னடா இது, அவனையும் விட்டுடுவாங்க, இனிமேல் எப்படா கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மில்ஸும் சாம்செட்டும் ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. டென்ஷனில் இருக்கும்போது அப்போ ஒரு கால் ஒன்று வருது. என்ன கால்னால் அது வந்து அங்கே இருக்க போலீஸ்க்கு வந்து ஒரு டெத்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இன்னொரு கால் ஒன்று வருது. அப்படின்னா இது வந்து அஞ்சாவது ஆள் இல்லை நாலாவது ஆள் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இது வருது. ஆனால் யாருன்னா இது நாலாவது ஆளாக இருக்கும். அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கோம். அந்த பொண்ணு யாருன்னா மாடலாக இருக்கும், ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக அவன் கொலை பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் விக்ரம் சீனில் வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்துட்டு நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணேன், என்ன தானே தேடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அப்ரூவ் ஆகிடுவான். யாராலையும் நம்ப முடியாது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் எப்படி அங்கே மாடலன்னு சொல்லி கேட்கும் போது தெரியுது. அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய ரேக மொத்தத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு அந்த இடத்துல பேண்டேஜ் சுற்றிப்பானான். அப்போ அவங்க வக்கீலை பார்க்கணும்னு சொல்கிறான். அவங்க வக்கீல்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வக்கீல் வந்து இங்கே பாரு மில்ஸ், உன்னையும் சாம்செட்டையும் மட்டும்தான் அவன் பார்க்கணுமா, அதுவும் இல்லாமல் மில்ஸ் உன்னை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் கூட போயிட்டு அந்த ரெண்டு கொலையை தடுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா அந்த கொலை ரொம்ப இதுவாகிடுமா, அப்புறம் கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட் மைக் வச்சுட்டு போவாங்க. இந்த சைக்கோவையும் அவங்க ரெண்டு பேரும் ஏறிட்டு காரில் போயிட்டு இருப்பாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் ஹெலிகாப்டரை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அவங்கள நடத்தையே கவனிக்க சொல்லுவாங்க. அப்போது சாம்செட் கிட்டேயும் மில்ஸ் கிட்டேயும் இந்த சைக்கோ வந்து ஏதோ சொல்லிட்டே வரான். மில்ஸை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, மில்ஸை வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மில்ஸே அவனை அடித்து கொண்டுடுவான். அந்தளவுக்கு வந்து பேசிகிட்டே வரான், நீலாம் என்னடா பண்ணுற, நீலாம் ஏன்டா இப்படிலாம் சைக்கோவாயிட்ட சுற்றுற, இதெல்லாம் உங்களெல்லாம் கெத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு கெத்து இல்லை, ஆனால் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இந்த உலகத்தில் எது சொல்கிறோமோ அது நடக்காது, ஆனால் அவனையே சுற்றி அதை அடிச்சுப்பாரு, நீ சொல்கிறத கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் சைக்கோ திரும்ப பேசிகிட்டு இருக்கான். அவன் சொன்ன இடம் வந்துடுச்சு, மணி ஏழாயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நடந்துட்டுருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஹெலிகாப்டரில் பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ட்ரக்கு மாதிரி ஒன்றே வருது. அதை பார்த்துட்டு இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாம்செட் போய் பார்க்குறான். காரை எடுத்துகிட்டு போய் நடுவில் நிறுத்திட்டான். நடுவில் நிறுத்திட்டு கன் எடுத்து நீட்டிட்டு, யார் நீ, உனக்கு என்ன வேணும், உன்னை யார் இங்கே அனுப்புறதுன்னு கேட்கும்போது, சார் சார் சுற்றாதீங்க சார், நான் சும்மா டெலிவரி கொடுக்குற வந்தவன்தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஷார்ப்பாக 7 மணிக்கு கொடுக்க சொல்லி $500 கொடுத்தாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் மில்ஸுக்கும் அந்த சைக்கோக்கும் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடக்கும். அப்போது இந்த சைக்கோ சொல்லுவான், ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருப்பாள், அவளோட நேம் ட்ரேசி தானே சொல்லிட்டு இருக்கும், உனக்கு எப்படா தெரியும் சொல்லிட்டு இங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அதை ஓப்பன் பண்ணறீங்க, பாம்ஸ் கடை வர சொல்லலான்னு சொல்லிட்டு சாம்செட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அவனால் முடியல, ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடியாரான். இந்த சைக்கோ வந்து மில்ஸுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான், நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அவன் ஒய்ஃப் வந்து அப்போது உள்ளே இருந்தா, எனக்கு ஒய்ஃபாக இருப்பேன்னு கேட்டால் அவன் முடியாதுன்னு சொன்னான், அதனால் அவளை கொண்டுட்டு அவளோட தலையை தான் அங்கே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்போ சாம்செட் வேகமாக வந்து உன்னுடைய கண்ணை கீழே போடு சொல்கிறது கேளு, அவன் சொல்கிறதுலாம் கேட்காது, கண்ணை கீழே போடுன்னு சொல்லும்போது அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நீ அதில் வந்து அவள் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் இப்போயே கீழே போடுறேன்னு சொல்லுவான். நான் சொல்கிறது கேளு அப்படின்னு மில்ஸுக்கிட்ட சொல்லும்போது மில்ஸு கேட்காம அந்த சைக்கோவை பொட்டு பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். என்னடா இது இவ்வளோ சொல்லி எனக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேறு வேறு வழியில் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்து வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து மேல இடத்துக்கு சொல்லிடுறான், சார் இங்கே வந்து கொலை நடந்துருச்சு, அந்த சைக்கோவை மில்ஸ் போட்டார் அப்படின்னு. அதனால் மில்ஸை வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத காரில் உட்கார வச்சுருக்காங்க. மில்ஸுக்கு இனிமேல் யார் இருக்கா அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது
அங்கே இருக்கிற கேப்டன் வந்து சாம்செட்டுக்கு கேட்கும் போது, என்ன இந்த வீரு இந்த ஊரை விட்டு போக போறியா, இனிமேல் உனக்கு தான் எதுவுமே இல்லையான்னு சொல்லும்போது, இல்லை அவன் நல்லா பார்த்துக்கோங்க இனிமேல் இந்த ஊரில் தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதோட மூவியும் எண்டிங்கில் முடிச்சிருவாங்க. இதோட ஷட்டர் சாத்திரம் கிளம்புற நெக்ஸ்ட் இது ஒரு பயங்கரமான வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.